இதுதான் நான் ஸ்வேதாக்காக உருவாக்கின மந்திர தாலி. இதுதான் நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்வேதா கழுத்துல ஏறணும். சரிங்க குருஜி. இத பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் அந்த சித்ராவோட தாலி. எந்த காரணத்தை கொண்டும் ஸ்வேதா கழுத்துல இது ஏறிடவே கூடாது. கவன குறைவுல தவறி போய் இது ஏறிட்டா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இத ரெண்டையும் ஸ்வேதா கிட்ட கொடுத்துருமா, கவனமா கொண்டு போங்க. சரிங்க குருஜி. ஸ்வேதா சொல்லிருக்கா, கவனமா இருக்கிறோம். நான் கிளம்பட்டுமா குருஜி? போயிட்டு வாங்க. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். என்ன கொடுமடா இது! மாப்பிள்ளைக்கு நான் சொல்றது பரிகார மந்திரமா தெரியணும், பொண்ணுக்கு கல்யாண மந்திரமா இருக்கணும். ஒரே நேரத்துல ரெண்டையும் சொல்லி நான் எப்படி சமாளிக்கிறது? கணபதிக்கும் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான் சாதனம் ஸ்ரீமன் மகாகணபதயே நம ஸ்வாஹா. உனக்கு கால் இருந்தா விழுந்து கெட்டியா புடிச்சு கெஞ்சிருப்ப. என் உடம்ப பாத்தல, இந்த உடம்ப தூக்கிக்கிட்டு என்னால ஓட முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு பிளீஸ், நான் போனும். தாலி தோஷத்துக்கு தானே இந்த பூச்சை, அதுக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரம்?
சியாமம் ரூபேணம் பிரதிபம்புதம். அம்மா, ஆக்சுவலி நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப நடக்க போறது தாலி தோஷத்துக்கான பூஜை அல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம். ஆமா மாமா, நேத்தே நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசினேன், நீங்க ஒத்துக்கல. சரி, முதல்ல உங்களை கோயிலுக்கு வர வச்சுட்டு அப்புறம் உங்களை ஒத்துக்க வைக்கலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் மாமா. மாமா, ரொம்ப தப்பு ஸ்வேதா, என்ன உடனே எதிர்பார்க்கல. என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? சித்தி உடம்பு சரியாம ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க, ஜனனிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகி மாப்பிள்ள நம்ம வீட்டுல இருக்காரு. அசிங்கமா திருட்டு கல்யாணம் மாதிரி, இதெல்லாம் நம்மளுக்கு அவமானம். என்ன பாலை பண்ணிட்டு இருக்க? மாமா, கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் நானும் எல்லாரையும் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா 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 அதுக்கு எந்த பலனும் கிடைக்கல. அதனாலதான் நான் இப்படி ஒரு எண்ணத்துக்கு ஆளான. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. ஸ்வேதா, இது சந்தோஷமா மன நிறைவோட பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எடுத்துமா கௌத்து மன உன மாதிரி அவசர அவசரமா என்னால, நீ அவசரப்படுற மாதிரி என்னால அவசரப்பட முடியாது ஸ்வேதா. தப்பு, அத வந்து புரிஞ்சுக்கோ. இனிமே புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல மாமா, நீங்க தான். ஆமா மாமா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா இதுக்கு மேல நான் உயிரோட வாழ்றதுல அர்த்தமே இல்ல மாமா. இப்போ இந்த இடத்துல நமக்கு கல்யாணம் நடக்கணும். நடக்கலன்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன் மாமா. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன், பைத்தியக்காரன் இது? இல்ல மாமா, வாழ்க்கை பூராவும் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் மாமா? நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நான் எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் செத்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு புரியட்டும். ஸ்வேதா, போதும், இதுக்கு மேல பேசுறது மனுஷனா இருக்க மட்டும் சொல்லிட்டேன். பேசாம எப்படி மாமா இருக்க முடியும்? சித்ராக்கா தாலிய என் கழுத்துல கட்டினா அது பாதையிலேயே இறங்கிடும் சொன்னீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்க கூட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சித்ராக்கா தாலியவே கட்டுங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் எனக்காக உங்க மனசு இறங்கலனா நான் சாகிறது தவிர எனக்கு வேற வழியே தெரியல மாமா. திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒழுங்க புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.